வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமீஷா வந்து தமிழகம் வந்திருக்கிறாரு. அவர் வந்து இன்னைக்கு இந்திய சிமெண்ட்டோட 75வது ஆண்டு விழாவில் பங்கேற்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பாஜக அலுவலகத்துக்கு போகிறார். இப்போ கிண்டி ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறாரு. பாஜக அலுவலகத்துக்கு போய் பாஜக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அமீஷாவை சந்திக்கிறதுக்கு ரெண்டு பேருமே டைம் கேட்டிருந்தாங்க. ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேருமே டைம் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஓபிஎஸ்க்கு மத்தியானம் வந்து பாஜக அலுவலக நிர்வாகிகளுடன் முக்கியமான நிர்வாகிகளுடன் பாஜக அலுவலகத்தில் சந்தித்து பேசின பிறகு ஓபிஎஸ்க்கு வந்து டைம் கொடுத்துருக்கிறாரு அமீஷா. ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதிமுக வேறு வழியில் நடத்திக்கிட்டு இருந்தார். ஒற்றை தலைமைங்கிறதே பாஜக விரும்பவே இல்லை. ஒன்றிணைந்த அதிமுகவை தான் பாஜக விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுனால அமீஷா வந்து ஓபிஎஸ்க்கு டைம் கொடுத்துருக்கிறாரு. 2:30 வந்து ஓபிஎஸ்ஸை வந்து அமீஷா சந்தித்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடிக்கு இது வரைக்குமே வந்து டைம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது எடப்பாடி தரப்புலேருந்து. எடப்பாடியை வந்து பாஜக வந்து விரும்பலை, ஒன்றிணைந்த அதிமுகவை தான் விரும்புகிறாங்க. இவர் வந்து ஒற்றை தலைமையை நோக்கி நகர்றதை வந்து எடப்பாடி பழனிசாமி நகர்றதை பாஜக வந்து விரும்பலை அப்படிங்கிறது இந்த செயல் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிடிவி தினகரன் கூட சமீபத்தில் ஒரு பேட்டிகளை சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸையும் வந்து பாஜக மேலிடம்தான் வந்து ஒன்றிணைக்க முடியுமே தவிர வேறு யாருனாலையும் ஒன்றிணைக்க முடியாது. ஒன்றிணைந்த அதிமுக தான் வந்து வலுவான அதிமுகவாக இருக்கும், அந்த அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஒன்றிணைந்த அதிமுக வந்து ஓபிஎஸ் விரும்புகிறனால அமீஷா வந்து ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போகுது, எடப்பாடிக்கு என்ன பேச போகிறாங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நைட்டு வந்து பர்மிஷன் கொடுத்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அந்த கருத்துக்களை சொல்லி அவங்க பேச போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஓபிஎஸ்க்கு இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அமீஷாட்ட ஓபிஎஸ் என்ன பேச போகிறாரு, என்ன பேசி எடப்பாடியை சமாதானப்படுத்த போகிறாங்க, இல்லை எடப்பாடி சமாதானமாகலை அப்படின்னா பாஜக மேலிடம் என்ன நடவடிக்கை எடப்பாடி மேலே எடுக்கும் அப்படிங்கிறதும், ரெண்டு பிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸுமே வந்து பாஜக தலைமையை வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பாஜக சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு அப்படிங்கிறதுல தெளிவாக தெரியுது. ஓபிஎஸ்க்கு அமீஷா டைம் கொடுத்த இந்த விஷயம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பாக பார்க்கப்படுது. எடப்பாடி அணியினர் வந்து கொஞ்சம் சந்தேகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.